ஹலோ ஆல் குட் மார்னிங் டுவெண்ட்டி எயிட் மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் இதில் பெண்கள் மூன்று கோடியே பதினேழு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஒன்பது பேர் இருக்காங்க ஆண்கள் மூணு லட்சத்தி சாரி மூன்று கோடியே ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு பேர் இருக்காங்க இதில் ஆறு எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் வந்து மூன்றாம் பாலினத்தவர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் ஐந்து லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்க புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எவ்வளோ தூரம் உணவை வீணடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அதாவது லாஸ்ட் இயர் வந்து நம்ம எவ்வளோ உணவை வே வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இதனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹங்கர் இன்டெக்ஸ்னு வேறு ஒன்று வந்து வெளியிடுறாங்க ஸோ இதில் வந்துட்டு நாட்டில் எத்தனை பேர் பசினால் வாடுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்டெக்ஸும் இருக்குது அது போக ஒவ்வொரு தனி மனிதனும் எவ்வளோ உணவை வந்து ஒரு ஆண்டு தோறும் வீணடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூற்றி ஐந்து கோடி மெட்ரிக் டன் உணவு வந்து வீணடிக்கப்பட்டுள்ளது இது மொத்த உணவு தேவையின் பத்தொம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு நைன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் க்ரோர் மெட்ரிக் டன் உணவு வந்து வீணடிக்கப்பட்டுள்ளது இது பதினேழு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடந்த ஆண்டுகளை முன்னிருக்கும் போது இப்போது அதாவது ரொம்ப முன்னாடி இருக்கிறத விட லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம அதிக அளவு வந்து உணவை வீணடித்துள்ளோம் கோவிட் காலத்தில் உணவுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஆனாலும் வந்துட்டு உணவு வீணடிப்பு அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் வந்து உணவு வீணடிப்பை பாதியாக குறைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் வீடுகளில் இருந்து அறுபது பர்சன்டேஜ் உணவுகள் வந்து வேஸ்ட் ஆக்கப்படுது உணவு சேவை நிறுவனங்கள் இருபத்தி எட்டு பர்சன்டேஜும் சில்லறை நிறுவனங்களால் பன்னிரண்டு பர்சன்டேஜும் உணவு வந்து வீணடிக்கப்படுது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க தென் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது எல்லாருக்குமே தெரியும் இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு சிட்டிஷன்ஷிப் இவங்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மார்ச் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வந்துட்டு நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு ஒரு ஹெல்ப்லைனும் கொடுத்துருந்தாங்க ஒன் ஜீரோ த்ரீ டூ இதில் ஒரு பிரபலமான ஒரு செய்தி நிறுவனம் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரீஸ்ட் அதாவது லோக்கல் பூசாரி இருப்பார் இல்லையா அவரே வந்துட்டு சிஏஏக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த லைனில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை இன்றைக்கி நியூஸாக வந்துட்டு தலைபேசி அந்த ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்க இன்றைக்கி இங்கே ப்ரிஸ்ட்னு கொடுக்குறது வந்து லோக்கல் பூசாரியவே அவங்க சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்கார்ட்ஸ் ஹாட்டஸ்ட் எவர் ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி இந்த நியூஸ் வந்து எவ்ரி இயரும் வருது பட் இயர் தான் மாறிட்டுருக்கு நியூஸ் அதே தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இஸ் ஹ ஹ ஹ ஹ ஹாட்டஸ்ட் இயர் ஆஃப் அப்படின்னு பார்த்துருப்போம் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இஸ் அ ஹாட்டஸ்ட் இயர் ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை பீட் பண்ணி அடுத்த வருஷம் இன்னும் ஹாட்டஸ்ட்டாகவே மாறிட்டே தான் வருது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஜனவரியும் பிப்ரவரி வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடுகளில் ஐம்பத்தி எட்டு நாடுகள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துட்டு கிராஃபெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க ஹிந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க

நூறு நாள் த வேலை திட்டத்திற்கான ஊதிய உயர்வு தொடர்பான ஒரு அறிக்கை வந்துருக்குது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ரேஜஸ்ஸை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக ஹரியானா மற்றும் சிக்கிமுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு ரூபாய் முன்னூற்றி எழுபத்தி நான்கு கிடைக்கிது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு இரநூற்றி தொண்ணூற்றி நான்கு இருந்தது ஒரு நாளைக்கு இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபாயாக வந்து உயர்த்தியிருக்காங்க இப்போ வந்துட்டு தேர்தலோட நடத்தை முறை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ கோடாக வந்து ரூலில் இருக்கும்போது இந்த மாதிரி விதிகள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உண்டு பட் அதையும் அதையும் தாண்டி இது கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேப்பரில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க தென் அது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க தென் எத்தனை பேர் வந்துட்டு வேட்பாளர்கள் வேட்பாளர் வந்து அந்த வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க கடைசி நாள் என்று அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன இதை எப்படி வந்துட்டு இந்த வேட்பாளரோட வேட்பு மனுவை சரி பார்ப்பாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் குட்டி குட்டி இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நீங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் தொகுத்து பார்த்துக்கோங்க தென் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்துட்டு குரூப் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி காலையில் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாருமே பார்த்துருப்பேங்க ஸோ இதுக்காக ப்ரிப்பரேஷனும் ஆரம்பிங்க தேங்க்யூ